வணக்கம் மக்களே, இது ப்ரோமோ லெகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் சிடபிள்யூசி எபிசோட்ல இருந்து ஷெரன் வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. சிவங்கி, ஷெரன், அதுக்கப்புறமா சுஷ்டி, இவங்க மூணு பேர் தான் வந்து கடைசி எலிமினேஷன் குக்கிங்ல இருப்பாங்க. மக்களே, இந்த வாரத்தில் வந்து யார் ரொம்ப சூப்பராக சமைச்சு செஃப் ஆஃப் தி வீக் வந்து வாங்கியிருக்காங்கன்னா புகழ், அப்புறமா ஆண்டி தான். புகழ் வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சுஷ்டி சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டி கிட்ட வந்து புகழ் செம்மையாக வேலை பார்த்தாங்க மக்களே. ஷெரன் வந்து சிடபிள்யூசி செட்டை விட்டு வெளியே போகும் போது எல்லாருமே சமசோகம் ஆயிட்டாங்க, ஷெரன் கூட அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சிவங்கி இந்த தடவை வந்து எலிமினேஷன் குக் ஆஃப்ல என்ன சமைப்பாங்கன்னா தர்பூசணி வச்சு அவங்க வந்து ஸ்பெகட்டி பண்ணுவாங்கல்ல. ரெண்டு செஃப்ஸுமே வந்து நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா சிவங்கி வந்து ஸ்குட் வச்சு பண்ண டிஷ் வந்து அவ்வளவா ஒழுங்கா வரல மக்களே. அதனாலதான் சிவங்கி வந்து எலிமினேஷன் குக் ஆஃப்க்கு போயிருந்தாங்க. சிவங்கிக்கு வந்து அந்த ஸ்குட் யார் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் வந்து அதை சுத்தி விட்டாங்கல்ல, அப்போதான் வந்து சிவங்கிக்கு அது வந்திருந்தது. நெக்ஸ்ட் சிவங்கி வந்து தர்பூசணி வச்சு பண்ணும் போது எடுத்த போட்டோஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஷெரன் பாவ மக்களே, இனிமேல் வைல்ட் கார்டு வந்த பிறகுதான் அவங்க வந்து சிடபிள்யூசி எபிசோட்கே வருவாங்க.